ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிளான்டட் டேங்க் செட் பண்ண நான் அடிக்கடி எல்லாத்துக்குள்ளேயும் சொல்கிறதா, லைவ் பிளான்ட் வாங்கி வளர்த்துங்க, நல்லா இது பண்ணுங்க அப்படின்னு. பட் லைவ் பிளான்ட் வாங்கினா இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணாதா, டெட்ரா வெரைட்டி அது மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களை ஃபிஷஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இதாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபிஷஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா, விடோ டெட்ரா, நார்மல் டெட்ராஸு, நிறையா வெரைட்டி டெட்ராலேயே பார்த்திங்கன்னா வெரைட்டி நிறையா இருக்கும். பட் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி தான் நம்மளுக்கு தெரியும். பட் சென்னை குளத்தூரில் எடுத்த வீடியோ தான் இது. ஏகப்பட்ட டெட்ராஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. பட் நாங்கள் போய் தான் அத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். பட் என்னென்னா எல்லாம் நம்ம ஷாப்ஸ்லேயும் கிடைக்குங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயும் கிடைக்கும். பட் என்னன்னா எல்லா டிஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறது வெரைட்டிஸ் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் நம்மள்கிட்ட இருக்காது. பட் அங்கே வந்து மெனி ஷாப்ஸ், அதாவது ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஏகப்பட்ட ஃபிஷஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி வந்து டெட்ராஸ் வெரைட்டியான ஃபிஷஸும் வாங்கி வளர்த்துங்க. அப்புறம் தான் வந்து பிளான்டட் டேங்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓடும். பிளான்டட் ஃபிஷ்ஷும் சாரி பிளான்டட் ஃபிஷ்ஷும் ஓடும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த பிளான்டட் ஃபிஷ்ஷு பிளான்ட்டும் நல்லா க்ரோத் ஆகும். பிளான்ட் லைவ் பிளான்ட்டோட இதுவும் நல்லா வரது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டெட்ராஸ் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். டெட்ராஸ் வந்து நார்மலாக வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 20 ரூபா 30 ரூபா அங்கே சொல்கிறேன். அங்கே பல்க்காக எடுத்திங்கன்னா சொல்கிறேன். பட் உங்கள்கிட்ட நான் எங்கேயாவது கேட்டு பாருங்கள், நல்லா பல்க்காக ஒரு 10 பீஸ் 20 பீஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பார்கெயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஸில் மோர் தென் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஜீப்ராஸ்லேயே பார்த்திங்கன்னா க்ரீன் ஜீப்ராஸ், ஸோ அது மாதிரி வந்து நிறையா ஜீப்ராஸ்லேயும் நிறையா இருக்குது. எல்லோ ஜீப்ரா, அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய வந்து இம்போர்ட் ஜீப்ராஸ் இருக்கும். அந்த எல்லோ பச்சை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரோஸ் கலர் ஜீப்ராவை தான் மோஸ்ட்லி எல்லா பக்கம் வச்சுருப்பாங்க. பட் அதுக்காண்டில் நிறைய ஜீப்ராஸ் வெரைட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் அந்த என்ன சொல்கிறது பிளான்டட் அந்த வச்சு அந்த ஜீப்ரா ஃபிஷ் அந்த டெட்ராஸ் வெரைட்டி அதை மாதிரிலாம் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பார்க்குற அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபிஷஸும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறதாக ப்ரீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரீட் பண்ணுறேன்னா எக் பண்ணி எக்கு ஹேச் ஆகி இந்த குட்டி போடக்கூடியது. ஸோ அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த கப்பீஸ் மௌலிய காட்டில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இந்த ப்ரீட் பண்ணுறது காட்டில் வந்து இதை வாங்கி வளர்த்தி பாருங்கள், ஒரு உங்களுக்கு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு சூப்பராக மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஃபிஷஸுக்கு வளர்த்திட்டிங்கன்னா கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷஸ் பற்றி பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ போடணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஏதாவது யாருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.